எல்லாருக்கும் என் நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகா ஷடாட்சரா சரவணா கார்த்திகை முலேநுகர் பார்த்திபா என்று பாடி மொழி குழரா தொழுது அழுது அழுது ஆட்பட முழுதுமல்லா பொருள் தந்திடாயோ என்று கூறும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி பாடல்கள் 51 பாடியிருக்கிறார். அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரைகள் நிறைய இருக்கின்றன. அவர் பாடிய கந்தர் அனுபூதி பாடல்கள் நாம் 44 பாடல்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போகும் 45வது பாடலில் நமக்கு என்ன அறிவுரை கூறுகிறார் என்று பார்க்கலாம். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் இகுவையோ குரவா குமரா குலிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரணே என்கிறது அந்த பாடல். எல்லோருக்குமே தெரியும், இன்றைய காலகட்டத்தில் கையில் பொருள், அதாவது பணம் என்று சொல்கிறோமே, அது இல்லாமல் எந்த வேலையும் செய்தல் அரிதாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள மக்கள் யாவருமே தங்கள் வாழ்க்கையில் பொருள் தேடுவதிலேயே தங்களுடைய பெரும் காலத்தை கழிக்கின்றனர். குழந்தைகளுடைய கல்வி, நம் குடும்ப செலவு, சுற்றத்தார்கள், திருமணம் என்று எல்லாவற்றிற்குமே பொருள் என்பது அவசியமாக இருக்கிறது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று கூறுகின்றோம். அறம் செய்யவே இப்பொழுது பொருள் வேண்டியிருக்கிறதே. புலவர்கள் பொருள் ஈட்டுவதற்காக என்ன செய்வார்கள்? செல்வந்தர்களிடம் சென்று கவிதை பாடி அவர்களுக்கு வேண்டிய பொருள் சம்பாதித்து வந்தனர். யாவருக்கும் எப்படியாவது பொருளை தொகுக்க வேண்டும், ஈட்ட வேண்டும் என்ற நாட்டம் நாளாக நாளாக அதிகரித்து வருகின்றதை நாம் அறியலாம். வெளிநாட்டிற்கு சென்றாவது பொருள் சம்பாதித்து கொண்டு வர வேண்டும் என்ற நிலை உண்டாகி இருக்கின்றது. ஆனால் எப்படி பொருளை சேர்த்தாலும் நியாயமான வழியில் பொருளை ஈட்டுவது நம் கடமையாகும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறது திருக்குறள். பொருள் வரும் வழி இயற்றலும் அதனை அழியாமல் ஈட்டலும் அதனை சோர்வுபடாமல் காத்தலும் காத்த அதனை வேண்டுவனவற்றிற்கு பகுத்தலும் வல்லவன் அரசனாவான் என்று கூறுகிறது. செய்க பொருளை செருநர் செருக்கருக்கும் எக்கதனில் கூறியதில் என்கின்றது திருக்குறள். எதையும் சாதிக்க எண்ணுவர் என்ன செய்வார்கள்? பணத்தை சம்பாதியுங்கள், எதையும் சாதியுங்கள். பகைவரின் அகங்காரத்தை அறுக்கும் கூறிய ஆயுதம் பணத்தை விட வேறு இல்லை என்று கூறுகிறது இந்த திருக்குறள். இது வள்ளுவர் வாக்கு. பொருள் என்பதை எப்படி வேண்டுமானாலும் பெறலாம். இறந்து பெறலாம், திருடி பெறலாம், அல்லது கடன் வாங்கியேனும் பெறலாம். ஆனால் இப்படி பொருள் சேர்ப்பது சரியாகுமா, நியாயமா? இவை அறத்திற்கு புறம்பான செயல் இல்லையா? இருந்தாலும் உலகில் பலர் இறந்தே தம் வாழ்நாளை போக்குகிறார்கள். தெரு கூடும் இடத்தில் எவ்வளவு பேரை நாம் பார்த்திருக்கிறோம் பிச்சை எடுத்தாவது பொருள் ஈட்டலாம் என்று தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் சோம்பேறிகள். எவ்வளவோ பேரை நாம் உச்சந்தியில் பார்த்திருக்கிறோம், அப்படி அவர்களுக்கு பழகிவிட்டது. சில செல்வந்தர்களும் பாவம் போனால் போகட்டும் என்று அவர்களுக்கு ஈகிறார்கள். அதனால் என்ன ஆகிறது? இறந்தே அவர்கள் சோம்பேறியாகி சுகம் கண்டுவிட்டனர். உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற நினைப்பே இல்லை. ஆனால் சிலரோ பொருள் தேடி வங்காளம் சோனம் சீனம் போய் வன்பே துன்பப்படலாமோ என்று அருணகிரிநாதர் கூறுவது போல வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டி துன்பப்படுகின்றனர். குடும்பம் என்றால் எத்தனையோ விதத்தில் செல்வம் வேண்டுதான் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டுமாயின் நிறைய பொருள் தேவைப்படுகிறது, நிறைய பொருள் வேண்டும். ஆனால் வீட்டிலே இன்றியமையாதவற்றை வாங்கக்கூட பொருள் முட்டுப்படுகிறது. தலைவனுக்கு உள்ளூர பெரிய கவலைதான். என்ன செய்தால் இந்த கவலை தீரும் என்று ஆராய்ந்தான். முடிவாக என்ன செய்தான்? வெளியூர் சென்று பொருள் ஈட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் ஏதோ செயற்கரிய காரியத்தை செய்ய துணிந்து விட்டவன் போல மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் இம்மகிழ்ச்சி மிகச் சிறிது நேரமே தங்கியிருக்கும். ஏனெனில் பொருள் தேடுதல் என்றாலே வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதுதானே பொருள். வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அது எத்துணை பெரிய காரியம். அந்த நாட்களில் குடும்ப உறவினர்களை விட்டுவிட்டு தனிமையாய் இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள்? இறந்து தன் வாழ்க்கையை ஒட்டி விடுகிறார்கள். இறப்பது என்பது இழிவான செயல்.
இறப்பாருக்கு இல்லை என்று சொல்லுதல் அதைவிட இழிந்த செயலாகும். புறநானூற்றில் இந்த கருத்து வருகிறது. ஈயனை இறத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. அவ்வை பிராட்டி என்ன கூறுகிறாள்? ஈவது விளக்கேல், இயல்வது கரவேல் என்று பாடியிருக்கிறாரே. பல செல்வந்தர்களிடம் செல்வம் அதிகமாக இருந்தாலும் உமக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்று கூறுவார்கள். ஆனால் சில வள்ளல்கள் என்ன செய்வார்கள்? புலவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை வேண்டும் அளவுக்கு கொடுப்பார்கள், இன்னும் இல்லையே என்று வருந்துவார்கள். நாம் ஒரு கதையை இப்பொழுது பார்க்கப் போகிறோம். ஒரு நாள் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது. நம்முடைய சகோதரன் தர்மன் அனைவருக்குமே கொடை வழங்குகிறான். அதற்கு ஏற்றது போல சகோதரனுடைய பெயரே தர்மன் என இருக்கிறது. கர்ணனும் கொடை வழங்குகிறான். அவ்வாறு இருக்கும்போது கர்ணனை மட்டும் கொடை வள்ளல் என உலகம் கொண்டாடுகிறதே, இது எவ்வாறு என்று தனது சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் சென்று அர்ஜுனன் வினவினான். கிருஷ்ணர் மென்மையாக சிரித்து கொண்டே, சரி அர்ஜுனா, உன் சந்தேகம் நியாயமானது தான். யார் உண்மையான கொடைவள்ளல் என்பதை நாம் ஒரு சோதனை மூலம் கண்டறியலாம், என்னுடன் வா என்றார். சோதனை தொடங்கியது. கிருஷ்ணர் தன்னுடைய சக்தியால் தொடர்ச்சியான மழையை பொழியச் செய்தார். மழை ஜோ என்று கொட்டியது. தொடர் மழை ஆரம்பித்த சில நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வறியவர்கள் போல வேடமிட்டு தர்மனுடைய அரண்மனைக்கு சென்றனர். அரசவையில் தர்மனை பலவாறு புகழ்ந்து கூறுகிறார் கிருஷ்ணர். அதை கேட்டு மகிழ்ந்த தர்மன், உங்கள் இருவருக்கும் என்ன பரிசில் வேண்டும், நான் கொடுக்கிறேன் என்று கூறினார். அதற்கு கிருஷ்ணர், எங்கள் வீட்டில் உணவு சமைக்க தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்கின்றன, ஆனால் அவற்றை சமைப்பதற்கு தேவையான விறகுகள் தான் எங்களிடம் இல்லை. தொடர் மழையால் விறகுகள் அனைத்தும் நனைந்து விட்டன. எனவே நீங்கள் எங்களுக்கு விறகுகள் தந்து உதவினால் உபயோகமாக இருக்கும் என்றார். கள்ளத்தனந்தானே! அதை கேட்ட தர்மன் சோகத்துடன், பொன் பொருள் என எது கேட்டாலும் என்னால் உடனே தந்துவிட முடியும், ஆனால் நீங்கள் நான் தர இயலாததை கேட்கிறீர்கள். இந்த அரண்மனையில் உள்ளோருக்கு சமைக்க தேவையான விறகுகள் மட்டுமே என்னிடம் இருக்கிறது. இங்கு இருந்தன, அவையும் இப்போது தற்போது தீர்ந்து போய்விட்டன. நான் எனது படையை விறகு சேகரிக்க அனுப்பியுள்ளேன். எனவே நீங்கள் மழை ஓயும் வரை உங்கள் குடும்பத்துடன் அரண்மனைக்கு வந்து தினமும் மூன்று வேளையும் விருந்துண்டு செல்லலாம் என்று கூறினார். சரி, பிறகு வருவதாக கூறிவிட்டு அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம், என்னுடைய சகோதரர் கூறியது சரிதான், இந்த மழையில் எவராலும் விறகுகளை தானமாக அளிக்க முடியாது, ஆனால் பொன் பொருள் என நாம் எதை கேட்டாலும் அதனை தர தர்ம தயாராக இருக்கிறார் பாருங்கள். அது மட்டுமன்றி இந்த மழைக்காலத்திலும் அவர் ஒரு குடும்பத்திற்கு முழுக்க உணவளிக்க ஒத்துக்கொண்டிருக்கிறார் பாருங்கள். எனவே அவர் சிறந்த கொடைவள்ளல்தானே என்று கிருஷ்ணரே கேட்டான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணர் சிரித்து கொண்டே, பொறு அர்ஜுனா, அதற்குள் எதையும் தீர்மானம் செய்யாதே. கர்ணனையும் சோதித்து பார்த்துவிட்டு பிறகு இறுதி முடிவிற்கு நாம் வரலாம். நாம் கர்ணனிடம் விறகுகளை கொடையாக கேட்கலாம், அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்றார். அடுத்ததாக கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மாறு வேடத்தில் கர்ணனிடம் சென்றனர். கிருஷ்ணர் கர்ணனை புகழ்ந்து கூறுகிறார். மகிழ்ந்த கர்ணன் கிருஷ்ணரிடம், உங்களுக்கு என்ன வேண்டுமையா என கேட்கிறான். அதற்கு கிருஷ்ணர், என்னுடைய வீட்டில் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருள்கள் எல்லாமே இருக்கின்றன, ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் விறகுகள் அனைத்தும் நனைந்து விட்டன. சமைப்பதற்கு விறகுகள் தான் இல்லை. எனவே எங்களுக்கு விறகுகள் தான் தற்போது அவசியம் தேவை என்றார். உடனே கர்ணன் எதையுமே எண்ணவில்லை. சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை நாணில் ஏற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினான். அவை அனைத்தும் உடைந்து கீழே விழுந்தன. அவற்றை கையில் ஏந்தி வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்த கர்ணன், இதை பயன்படுத்தி உணவு சமையுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்று விட்டான். விறகுகளை பெற்ற கிருஷ்ணர் புன்னகையுடன் அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். உண்மையிலேயே கர்ணன் தான் கொடைவள்ளல் என்பதை அர்ஜுனன் ஒப்புக்கொண்டான் என இக்கதை தெளிவுபடுத்துகிறது. நம்மிடம் பணமே இல்லை, பிறர் கேட்கக்கூடிய பொருளும்
இல்லை, நாம் எவ்வாறு கொடுப்பது என்றால் மனம் இருந்தால் எதுவும் சாத்தியமே என்கிறது இந்த கதை. மேலும் நம்மிடம் இருக்கும் பொருளை அளிப்பதை விட ஒருவருக்கு தேவையான பொருளை அளிப்பதே சிறந்த தானம் என்ற நீதியையும் இக்கதை நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறது. இருப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொடுக்க சிலருக்குத்தான் மனம் வரும். கர்ணன் போல் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு கரவாமல் கொடுப்பார்கள். கரவாமல் என்றால் என்ன? மறைக்காமல் கொடுப்பார்கள். அது மட்டுமன்று, இன்னும் இவர்களுக்கு அதிகமாக நாம் கொடுக்க வேண்டும், நம்மிடம் என்ன இருக்கிறது என்றுதான் மேலும் மேலும் சிந்திப்பார்கள். உள்ளி உள்ளவெல்லாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியூ என்கிறது ஒரு பாடல் என்று அத்தகைய கொடையாளிகளின் இயல்பை சொல்கிறார். கஞ்சத்தனம் உள்ளவர்களிடம் எதையும் கறந்து விடவே முடியாது. கல்லில் நார் உரித்தாலும் உரிக்கலாமே தவிர அவர்களிடமிருந்து இம்மியளவும் ஒன்றும் பெற முடியாது. அவர்கள் பணத்தை எப்படியெல்லாம் ஒழித்து வைக்கலாம் என்றுதான் பார்ப்பார்கள் தந்திரவாதிகள். கோழிக்கொடியின் அடிப்படியாமல் குவலையத்தே வாழக் கருதும் மதியிலிகாள், உங்கள் வல்வினை நோய் ஊழில் பெருவலி உண்ணவொட்டாது, உங்கள் அத்தமெல்லாம் ஆழ புதைத்து வைத்தால் வருமோ நும்மடி பிறகே என்கிறது கந்தர் அலங்காரம். லோபிகள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்கு தகுந்த தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள். பொருளை மறைத்து வைப்பதற்கு உரிய வழிகளை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் இன்றும் ஏராளமாக இருக்கிறார்கள். அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று, அனுதினமும் நாணமென்று அழிவேனோ என்று கேட்கிறார் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடலில். இதெல்லாம் எதற்காக சொல்கிறார் அருணகிரிநாதர்? மறைத்து வைப்பதிலே தேர்ச்சி பெற்று, அதாவது கரப்பதிலே வன்மை பெற்று விளங்கி மற்றவர்களுக்கு கொடுக்க மனம் வராது இருக்கின்றார்களே, அவர்கள் தலைவாசல் நின்று ஐயா எனக்கு இதுதா என்று கேட்காத ஒரு வரம் வேண்டும் முருகா என்று அருணகிரிநாதர் முருகனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். அவ்வாறு இறந்து ஒருவரிடம் பொருள் பெற்றாலும் அது எத்தனை நாளைக்கு வரும்? மீண்டும் போய் கையேந்தி நிற்கும் நிலைதான் தொடரும். இது தேவையா என்று முருகரிடம் கேட்கலாமா என்று யோசிக்கிறார் அருணகிரிநாதர். முறையாக ஈட்டிய பொருளே கையில் நிற்காமல் சென்று விடுகிறது. பொருளின் இயல்பே அதுதானே. செல்வோம் என்றுதானே இருக்கிறது செல்வம். செல்வம் மூன்று தலைமுறைக்கு வரும் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள். அது சகடக்கால் போன்றது. அது மட்டுமன்று, அது ஆற்றில் உண்டாகும் மேடும் மடுவும் போல இருப்பது ஆகும். அதனால் அது உண்மையில் நிலைத்து நிற்காது. அது மெய்யானது இல்லை. மெய்ப்பொருள் என்பது என்ன? இறைவன் ஒருவன்தான் மெய்ப்பொருள். அவனுடைய திருவருளே என்றும் வற்றாத செல்வமாகும், மாயாத செல்வமும் கூட. எப்போதும் தம் பொருள்களை ஒழித்து வைக்கும் தந்திரங்களை கல்வியைப் போல கற்று வைத்திருக்கும் லோபிகளிடம் சென்று, இரவாத படிக்கு உன் திருவருளாகி மெய்ப்பொருளை அடியேனுக்கு வழங்குவாயா முருகா என்று அருணகிரிநாதர் முருகனை நோக்கி இறங்கி தவிக்கிறார். முருகன் என்ன கஞ்சனா? அவன் தன்னிடம் இருக்கும் அருளை வழங்குவதற்காகவே 12 கரங்களை வைத்து கொண்டிருக்கிறானே. அவனிடம் கேட்பது எவ்வளவோ நல்லது ஆகும். அவன் தன் அருளை மறைப்பதில்லை. உயிர்கூட்டங்களுக்கு அருள்வதற்காகவே தானே வைத்து கொண்டிருக்கிறான். அதற்காகத்தானே வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் கரவாதவர்களிடம் இறப்பதும் ஒரு கௌரவம் இருக்கிறது என்று வள்ளுவர் பெருந்தகை கூறுகிறார். யாரிடம்? கரவாதவர்களிடம் சென்று இறப்பது ஒரு கௌரவம். கரப்பிலா நெஞ்சில் கடன் அறிவார் முன் நின்று இறப்பும் ஓர் ஏர் உடைத்து என்கிறது திருக்குறள். அதனால் அருணகிரிநாதரிடம் மெய்ப்பொருளை கேட்கிறார். அருணகிரிநாதர் முருகனிடம் மெய்ப்பொருளை கேட்கிறார். அதே சமயம் மெய்ப்பொருளை, அதாவது நிலையில்லாத பொருளை வைத்திருக்கிறவரிடம் சென்று இரவாமல் இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறார். முருகனிடம் வேண்டுகிறார். அவருக்கு உரிமை இருக்கிறது வேண்டுகிறார். மெய்ப்பொருளை யாரிடம் கேட்கிறார்? முருகனிடம் அருணகிரிநாதர் கேட்கிறார். எப்படி? கரவாகி கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ என்று கேட்கிறார். கடை என்றால் இங்கு வாசல், தலைவாசல் என்று பொருள்.
இறைவன் கொடுக்கும் அருள்தான் எல்லாவற்றையும் விட சிறந்த செல்வம். பொருள் இருப்பவனிடம் அவனிடம்தானே நாம் பொருள் கேட்க முடியும். அதுபோல் முருகனிடம் மெய்ப்பொருள் இருக்கின்றது, நிறைய இருக்கின்றது. அதனை கேட்டால் அவன் தராமல் இருக்கவே மாட்டான், மறைக்கவும் மாட்டான். அப்படி அந்த பொருள் நம்மிடம் வந்துவிட்டால் உலகப் பொருள் நமக்கு வேண்டாமே, எதற்காக அது தேவை? சிறந்த பொருள் கையில் இருக்கும் பொழுது சிறக்காத பொருளுக்கு நாம் அலைவானேன்? ஒருவன் 1000 ரூபாய் தருவான் என்றால் நாம் அங்குதான் சென்று அந்த பணத்தை பெறுவோமே அன்றி 500 ரூபாய் தரும் செல்வந்தனிடம் செல்ல மாட்டோம். அதே போல அருள் நிரம்ப வைத்திருக்கும் முருகனிடமிருந்து நாம் பெறுவதே புத்திசாலித்தனமாகும். நமக்கு பொருள் வேண்டும் என்ற கீழ்நிலையில் இருப்பதால் தானே யாரேனும் ஒருவர் வீட்டு வாசலில் இழிந்து பெறலாம் என்ற எண்ணம் வரும். ஆனால் நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த பொருள் கிடைத்துவிட்டால், அதுவும் மெய்ப்பொருள் கிடைத்துவிட்டால், நாம் ஏன் இன்னொருவர் தலைவாயிலில் இருந்து நிற்கப் போகிறோம்? அப்படி யாரையும் நாட வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது அல்லவா? ஆதலால் அருணகிரிநாதர் முருகனிடம் என்ன வேண்டுகிறார் தெரியுமா? முருகா, மெய்ப்பொருளை தருவாயோ என்று கேட்கிறார். முருகன் தருவான் என்று உறுதியாக தெரிந்துவிட்டால் வேறு எங்கும் போய் கையேந்தி நிற்க வேண்டாமே என்று எண்ணுகிறார். சரிதானே, முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார். தருவாயா என்று கேட்கிறார். அப்படியென்றால் அவன் தருவான் என்ற நம்பிக்கைதான் அவரிடம் மேலோங்கி நிற்கிறது. அருணகிரிநாதர் கூறி முருகன் எதை தட்டி கழித்திருக்கிறார்? எனக்கு 10 ரூபாய் இருந்தால் தருவாயா என்று ஒருவரை கேட்டால் 10 ரூபாய் தர வேண்டும் என்று உறுதியாக சொல்கிறார். அந்த கேள்வியை கொளல்வினா என்று தமிழ் இலக்கணம் கூறும். அதே போல இரவா வகை மெய்ப்பொருள் அருள வேண்டும் ஈகுவியோ என்கிறார். அதே போல இரவா வகை மெய்ப்பொருள் அருள வேண்டும் என்பதே இங்கு கருத்து. அருணகிரிநாதருக்கு லோபிகளிடம் கோபம் உண்டு. வஞ்சக லோப மூடர் தம் பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பல பாவின் வண் புகழ் பாரி காரி என்று இசைவாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாதே என்று ஒரு திருப்புகளில் கூறுகிறார். அத்தகைய வஞ்சகர் வாசலில் போய் நின்று கை நீட்டும்படி செய்யாதே. என்றைக்கும் மாறாத பொருளாக உள்ள அருளை நீதான் வழங்க வேண்டும் முருகா என்று கேட்கிறார். முருகனை கூப்பிட வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு. ஆனால் அவனை எப்படி அழைக்கலாம்? புதுவிதமாக அழைக்கலாமே என்று நினைத்தார். அதனால் 5 விதமாக அழைக்கிறார். ஒரு முறை விழித்தார், அதில் அவருக்கு திருப்தியே ஏற்படவில்லை. அதனால் அடுக்கடுக்காக 5 முறை முருகனை விழிக்கிறார். தன் உள்ளன்பை எப்படித்தான் முருகனுக்கு காட்டுவது? முதலில் என்ன கூறுகிறார்? குறவா என்கிறார். அவன் எல்லா குருக்களுக்கும் மேலான குருவாயிற்று, குமர குருபரன் என்கிறார். முனி சிரேஷ்டர்களுக்கெல்லாம், அதாவது முனி சிரேஷ்டர் அவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கியவன் தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கே பிரணவோபதேசம் செய்தவன்தான் முருகன். அதனால் அவன் எல்லோரினும் சிறந்த குரு என்ற சிறப்பை பெறுகிறான். அவன் சிவபெருமானுக்கு மட்டுமா உபதேசம் செய்தான்? வள்ளியம் பெருமாட்டிக்கும் உபதேசம் செய்திருக்கிறான், அகஸ்தியருக்கு செய்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அகஸ்தியருக்கு செந்தமிழியும் கற்றுத்தந்திருக்கிறானே. ஞான குருவாகவும் வித்யா குருவாகவும் இருந்து அவன் உபதேசம் செய்திருக்கிறான். முருகன் எவ்வளவு பெரிய குரவனாக இருந்தும் அவன் என்றும் இளமையோடு இருப்பவன். ஆம், அவன் என்றும் இளைஞன். மன்மதன் அழகாக இருப்பான். அந்த மன்மதனின் அழகை குலைக்கும் அழகு பெற்றிருக்கிறான் முருகன். அதனால்தான் அடுத்து குமரா என்றார். சூரபத்மனை தேவர்களுக்காக வதைத்து வெற்றி கண்டு தேவர்களுக்கு இழந்த பதவியையும் சொத்தையும் மீட்டு தந்தானே, அதற்காக தேவர்கள் தலைவன் அளித்த பரிசான தேவயானை அவர் நினைவுக்கு வந்தாள். அருணகிரிநாதருக்கு தேவயானையின் நினைவு வந்தது. எழிலும் நல்ல குணமும் இளமையும் உள்ள குமரன் என்றால் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அவனை மணக்க யாரும் வருவார்கள்? இருந்தாலும் ஐராவதம் எனும் யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானை அம்மையும் முருகன் பரிசாக பெற்று அவளை மணந்து கொண்டான். தெய்வ யானை அம்மையை முருகன் பரிசாக பெற்றான், இந்திரனிடமிருந்து பரிசாக பெற்றான்.
அவளை மணந்து கொண்டான். குமரன் என்று கூறும்போது அவனுடைய தேவியும் அருணகிரிநாதன் நினைவுக்கு வந்தாளாம். இந்திரனுக்கு சொந்தமான வெள்ளை யானை வளர்த்ததனால் அவளுக்கு தேவகுஞ்சரி என்ற பெயர் உண்டாயிற்று. குலிச ஆயுதத்தை ஏந்திய இந்திரனால் வளர்க்கப்பெற்ற குஞ்சரமாகிய தேவயானையை உடைய பெருமாளே என்று அடுத்த முருகனை விளிக்கிறார். குலிசாயுத குஞ்சரவா என்கிறார். இவ்வளவு அழகாக வார்த்தைகளை போட்டிருக்கிறார் பாருங்கள். குலிசம் என்பது வஜ்ரத்திற்கு பெயர். அது இந்திரனுடைய ஆயுதமாகும். குலிசாயுதம் வைத்திருக்கும் இந்திரனுக்குரிய புதல்வியை மனைவியாக பெற்றவனே என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த தொடரை நாம் இருவிதமாகவும் பிரிக்கலாம். குலிசாயுதா என்றும் குஞ்சரவா என்றும் பிரிக்கலாம். வஜ்ரப்படை முருகனுக்கும் உண்டு. வஜ்ரப்படையை உடையவனே, தேவகுஞ்சரி மணவாளனே என்றும் கூறலாம். முருகன் இருவரையும் மணம் செய்து கொண்டு குடும்பத்தில் நுழைந்து விட்டான் என்றே அவருக்கும் தெரியும். அவன் ஒரு குடும்பி. இருந்தாலும் சில சமயங்களில் என்ன செய்வான், சிவபெருமானைப் போல யோகியாகவும் இருப்பான். சிவயோகத்தை உபதேசிப்பதில் அவன் வல்லவன். சிவயோகம் செய்பவர்களுக்கு லட்சியப் பொருளாக விளங்குகின்றான். இவற்றையெல்லாம் எண்ணித்தான் அடுத்தபடியாக அருணகிரிநாதர் முருகனை சிவயோக என்று விளிக்கிறார். இறுதியில் இப்படியெல்லாம் நின்று விளையாடல் புரிவதற்கு மூல காரணம் அவனுடைய பேர் அருளே என்ற எண்ணம் அருணகிரிநாதருக்கு உண்டாயிற்று. அவன் அருள் நிரம்பியவனாக இருப்பதனால்தான் திரு அவதாரம் செய்து தீயோரை அழித்து நல்லோரை வாழ வைக்கிறான். அவன் தயை பெரும் கடல் என்பதை இறுதியில் நினைத்து தயாபரனே என்று கூறுகிறார். சிவயோக தயாபரனே என்று கூறுகிறார். இவ்வாறு ஆறு விதமாக முருகனை விழித்து பொருளை கொடுக்காமல் மறைப்பவர்களின் வீட்டு வாசல் ஏறாதபடி மெய்ப்பொருளாகிய நின் திருவருளை வழங்க வேண்டும் முருகா என்று வேண்டுகிறார் அருளாளர். இப்பொழுது நாம் பாடலை முழுவதுமாக பார்க்கலாமா? கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருளிகுவையோ குரவா குமரா குறிசாய்தா குஞ்சரவா சிவயோக தயாபரனே. இவ்வளவு அழகாக பாடல் பாடியிருக்கிறார். குருமூர்த்தியே குமாரப்பெருமானே குலிசாயுதத்தை உடையவனே பிடிமுகம் என்னும் யானையை வாகனமாக கொண்டவனே சிவயோகத்தை அருளும் கருணாமூர்த்தியே தாம் கற்ற கல்வி அறிவை பிறருக்கு பயன்படுமாறு எடுத்து சொல்லாது வைத்து கொண்டிருப்பவர்களிடம் சென்று அடியேன் இறந்து கேளா வண்ணம் தேவரீர் உண்மை ஞான பொருளை ஈந்து அருள் புரிவீரா அருள் புரிய வேண்டும் என்று கூறுகிறார். புரிவீரா செய்வீரா என்றால் செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவனை ஆணையிடுவதற்கு நாம் யார்? இப்படி பதமாக சொன்னால் இறைவனுக்கு புரிந்துவிடும். அவன் நமிட்டு சிரிப்பு சிரித்து கொண்டு ஆஹா என் அடியாருடைய சாமர்த்தியத்தையே பார்த்தீர்களா, அவன் எவ்வளவு அழகாக என்னை தாஜா செய்கிறான் என்று அவர் அருள் புரிந்து விடுவார். அதனால் நாமும் முருகா எங்களுக்கு கந்தர் அனுபூதி பாடுவதற்காக சிறிது அறிவை தருவாயா என்று கேட்க வேண்டும். தர வேண்டும் என்று பொருள். அதனால் முருகனை நாம் நண்பனாக ஆக்கிக்கொள்ளலாம், முருகனை குருவாக ஆக்கிக்கொள்ளலாம். கந்தர் அனுபூதியை நாம் தினமும் படித்து கந்த புராணம் கந்தர் அலங்காரம் எவ்வளவோ இருக்கிறது, கந்தர் அனுபூதியை நாம் படித்து அதில் உள்ள வாக்கியங்களை நாம் புரிந்து கொண்டு அதில் உள்ள தத்துவங்களும் புராணங்களும் கதைகளும் அதில் இருக்கும் பொருளையும் அறிந்து கொண்டு நாம் பாராயணம் செய்து மனத்தில் இருத்தினால் ஆஹா வேறு இன்பம் எதற்காக வேண்டும்? இந்த இன்பத்திலேயே திளைக்கலாமே. நம் ஜென்மம் முழுதும் நம் பிறப்பு முழுதும் இந்த கந்தர் அனுபூதியையும் மற்ற பாடல்களையும் முருகன் பாடல்களையும் அருணகிரிநாதர் எழுதி வைத்து விட்டு போன அத்தனையும் படித்தாலே போதுமே, இன்பம் காணலாமே. இது கந்தர் அனுபூதியில் வரும் 45வது பாடலாகும். 46வது பாடலை நாம் விரைவில் சந்திக்க இருக்கிறோம். காத்திருங்கள். நன்றி. வணக்கம்.